வணக்கம். இந்தியாவின் காலை தலைப்புச் செய்திகள். விழுப்புரத்தில் பட்டினியால் 5 வயது குழந்தை உயிரிழப்பு. தள்ளுவண்டியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். மாங்காட்டில் 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். கல்லூரி மாணவரிடம் போலீசார் விசாரணை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை மாற்றுவோம், அதற்கு பதில் வேறு பாடலை வைப்போம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே பெண் தொழிலாளர்களுக்கு தரமற்ற உணவு, 2 பேர் கைது. காட்டில் ஒதுங்கிய மாணவன் கடித்து குதறிய கரடி. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே பயங்கரம். நடிகர் அஜித்தை பகத்சிங் போல் சித்தரித்து ரசிகர்கள் ஒட்டியுள்ள போஸ்டர். மதுரையில் பரபரப்பு. இறந்து போன பாம்பை வைத்து ஸ்கிப்பிங் விளையாடிய இளைஞர், இணையத்தில் வைரலாகும் வீடியோ. ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகும் மகன், துபாய்க்கு குடிபெயர்ந்தார் நடிகர் மாதவன். கொரோனா தடுப்பூசி திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளது, கோவா மாநிலத்திற்கு பிரதமர் மோடி பாராட்டு. குற்றால அருவிகளில் இன்று முதல் குளிக்க அனுமதி, சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. பிலிப்பைன்ஸை தாக்கிய சூறாவளி புயல் பலி எண்ணிக்கை 100 தாண்டியது. அம்பேத்கரை அவரது வாழ்நாளிலும் மறைவுக்கு பின்னரும் காங்கிரஸ் அவமதித்து வருகிறது. புனேவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. 100% கொரோனா தடுப்பூசி இலக்கை எட்டியது அந்தமான் நிக்கோபார். மனைவியும் காதலியும் மட்டுமே மன அழுத்தத்தை கொடுக்கின்றனர், பிசிசிஐ தலைவர் கங்குலி சர்ச்சை பேச்சு. வடமேற்கு இந்தியாவில் 3 நாட்களுக்கு கடும் குளிர் நிலவும், இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.